நிகழ்ச்சியின் வாயிலாக பயின்று கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னு சொன்னால், வேதியியலில் பாடம் 9 மின்வேதியியல் பார்த்துட்ருக்கோம். அந்த மின்வேதியியலில் கடைசி பகுதியாக துணை மின்கலை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ துணை மின்கலம் அப்படின்னு சொன்னால், இப்போ பேட்டரியில் 2 விதமாக இருக்குது. ஒன்று பயன்படுத்திட்டு தூக்கி எறிகிற மாதிரி, ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா பயன்படுத்திட்டு அதை திரும்ப திரும்ப பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, துணை மின்கலம் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இந்த துணை மின்கலத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து லெட் ஆசிட் அமில பேட்டரி, ஸ்டோரேஜ் பேட்டரி. இன்னொன்று வந்து லித்தியம் அயன் பேட்டரி. இந்த ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. நவீன உலகத்தில் இந்த ரெண்டு பேட்டரி இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, மின்சக்தியில் இந்த எரிபொருள் மின்சக்தி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூவல் செல் எப்படி செயல்படுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அரிமானம், இந்த கரோஷனை பற்றி படிக்கணும். அந்த கரோஷனில் பார்த்திங்கன்னா எத்தனை வகைகள் இருக்குது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எப்படி கரோஷனை வந்து நம்ம தடுக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸஸில் எப்படி வந்து ஹைட்ரஜன் வந்து ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடாக இருக்குது, எது ஆனோடிக் கம்பார்ட்மெண்ட், எது கேத்தோடாக பயன்படுது, அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் படிக்கிறது மூலமாக அதை எப்படி நம்ம வந்து நீட் சம்மந்தமான கொஷினில் கேட்கக்கூடிய கொஷின்ஸில் எளிமையாக நம்ம படிக்கலான்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா துணை மின்கலம். அந்த துணை மின்கலத்தில் இப்போ ஒரு டைம் பயன்படுத்துகிறோம், அந்த பயன்படுத்தினதை அப்படியே திருப்பி பயன்படுத்த முடியலன்னு சொன்னால் அது வந்து பிரைமரி செல்னு சொல்லுவோம். இப்போ இரண்டாம் நிலை செல்னால் திரும்ப திரும்ப பயன்படுத்துறது வந்து இரண்டாம் நிலை செல். கால்வானிக் மின்கலத்தில் அப்படின்னா ஒரு EMF கிடைக்கும், திரும்ப பயன்படுத்த முடியாத பேட்டரி. இப்போ மின்கலம் கொடுக்கக்கூடிய மின்னோட்டத்தை காட்டிலையும் அதிகமாக கொடுத்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மின்கலம் 2 வோல்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ 2 வோல்ட்டை காட்டிலையும் அதிகமாக கொடுத்தோம்னு சொன்னால் ரீசார்ஜபிள் ஆகும். அதாவது நேர்மின்வாய் வந்து எதிர்மின்வாயாகவும், எதிர்மின்வாய் நேர்மின்வாயாகவும் செயல்படும். இந்த தத்துவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் துணை மின்கலத்தில். கால்வானிக் மின்கலையில் நிகழும் மின்வேதி வினைகளை அந்த மின்கலங்கள் உருவாக்கிய EMF மதிப்பை விட சற்றே அதிகமான மின்னழுத்தத்தை செலுத்துவதன் மூலம் எதிர் திசையில் நிகழச் செய்யலாம். ஒரு மின்கலம் ஒரு EMF வோல்ட் கிடைக்குது, அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். இப்போ 2 வோல்ட் கொடுக்குதுன்னு சொன்னால் அதை காட்டிலையும் அதிகமாக நீங்கள் வெளியிலேருந்து ஒரு கரண்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால், டிசி கரண்ட் நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் அது வந்து திருப்பியும் ரீசார்ஜபிள் ஆகும். அதாவது நேர்மின் எதிர்மின் வாயாகவும், எதிர்மின் நேர்மின் வாயாகவும் செயல்படும். லெட் சேமிப்பு கலன் பற்றி பார்க்க போகிறோம். அந்த லெட் சேமிப்பு கலனில் நேர்மின் வாய் மிருதுவான லெட்டு, லெட் ஆக்சைடு வந்து எதிர்மின் வாயாக செயல்படுது. ஸோ மின் பகுதி 38% நிறையுடைய சல்ஃபுரிக் அமிலம் அடர்த்தி எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 1.2 கிராம் பர் மில்லி லிட்டரில் இருக்கணும், அடர்த்தி கொண்ட சல்ஃபுரிக் அமிலமாக இருக்கணும். அடுத்ததாக இப்போ ஆக்சினேற்ற வினை ஆனோடு நடக்கும், ஒடுக்க வினை கேத்தோடு நடக்கும். இப்போ ஆக்சினேற்ற வினை பார்த்தீங்கன்னா ஒரு லெட் இருக்குது, ஏன்னா ஆனோடில் லெட் எடுத்திருக்கோம். இப்போ லெட்டு வந்து என்ன ஆகுதுன்னா 2 எலக்ட்ரானை இழந்து லெட் 2+ மாறுது. அப்போ அந்த லெட் 2+ என்ன பண்ணுன்னு சொன்னால் திருப்பி அந்த சல்ஃபுரிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சல்ஃபேட் அயானோட வினை புரிந்து லெட் சல்ஃபேட்டாக மாறுது. இது ஆக்சினேற்ற வினைன்னு சொல்கிறோம். அதே ஒடுக்க வினையில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன எடுத்திருக்கோம்னா லெட் ஆக்சைடு எடுத்திருக்கோம். அந்த லெட் ஆக்சைடு அதே சல்ஃபுரிக் அமிலம் H+ இருக்கும். அந்த சல்ஃபுரிக் H+ கூட வினை புரிந்து 2 எலக்ட்ரானை இழந்து லெட் 2+ மாறுது. திருப்பி அது சல்ஃபேட் கூட வினை புரிந்து லெட் சல்ஃபேட்டாக மாறுது. எவ்வளோ வோல்ட்டை கொடுக்குன்னு சொன்னால் 2 வோல்ட் கொடுக்கும். அதே மாதிரி R வந்து சர்க்கியூட்டாக நம்ம பண்ணுன்னு சொன்னால் ஸோ 12 வோல்ட் கிடைக்கும். இப்போ அந்த ப்ளஸ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ். மின் பகுதி சல்ஃபுரிக் அமிலமாக நம்ம பயன்படுத்துவோம். அடுத்ததாக இந்த நேர்மின் முனை லெட் பெராக்சைடு நம்ம பார்த்தோம். எதிர்மின் முனையில் பியூர் லெட்டு பயன்படுத்துகிறோம், அதாவது தூய்மையான லெட்டு பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த ரெண்டு வந்து மின் பகுதியில் முக்கிய வச்சுருக்காங்க. இப்போ இந்த மின் பகுதியில் என்ன இருக்குன்னு சொன்னால் சல்ஃபுரிக் அமிலம், அது எவ்வளோ பர்சன்டேஜ்னால் 38% இருக்கணும். இப்போ இந்த சர்க்கியூட்டை வெளி வழியாக நம்ம மின்னோட்டமாக நம்ம சர்க்கியூட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னால் உள்ளறக்கூடிய மின் பகுதியானது பிரியடைகிறது. அதாவது 2H+ ஆகவும் SO4 2- ஆகவும் பிரியுது. இப்போ இந்த பக்கம் இருக்கிறது ஆனோடு, இந்த பக்கம் கேத்தோடு. இப்போ இந்த H+ அங்கே லெட்லேருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கி ஹைட்ரஜன் அணுவாக மாறும். இந்த ஹைட்ரஜன் அணுவானது லெட் ஆக்சைடுடன் வினைபுரிந்து லெட் டை ஆக்சைடுடன் வினைபுரிந்து லெட் ஆக்சைடை தரும் மற்றும் நீரை கொடுக்கும். திருப்பி இந்த லெட் ஆக்சைடானது சல்ஃபுரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து லெட் சல்ஃபேட்டை தருகிறது. இப்போ ஒரு எலக்ட்ரான் இந்த பக்கம் போயிருக்கு, அதே மாதிரி இங்கே ரிமைனிங் இருக்கக்கூடிய SO4 2 எலக்ட்ரானை வந்து கேத்தோர் பகுதிக்கு கொடுக்குது 2 எலக்ட்ரான். இப்போ இந்த பக்கம் 2 எலக்ட்ரான், ஆனால் இங்கேருந்து வரக்கூடியது 1 எலக்ட்ரான். இப்போ அந்த 2 எலக்ட்ரான்றது லெட் கூட சல்ஃபேட் SO4 கூட வினைபுரிந்து லெட் சல்ஃபேட் கிடைக்குது. இந்த பக்கம் 2 எலக்ட்ரான், ஆனால் ஹைட்ரஜனில் 1 எலக்ட்ரான் தான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரான் வந்து பேலன்ஸ்டு ஆகலை. அப்போ என்ன ஆகுனா இங்கேருந்து 1 எலக்ட்ரான்
வெளி சர்க்கியூட் வழியாக அந்த பக்கம் போகும். இப்போ இந்த மாதிரி படத்தில் காமிச்ச மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அது எதுக்கு அந்த போகுதுன்னா, பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு எலக்ட்ரான் அந்த சைடு போகுது. இப்போ இந்த வினை நடக்குது. அடுத்தபடியாக வெளி வழியாக நம்ம ஒரு சர்க்கியூட்டை டிசி கரண்ட் நம்ம அப்ளை பண்ணுறப்ப, அதாவது லெட் ஆக்சைடு போய் ப்ளஸ் போய் இதாகும், லெட்டை வந்து மைனஸ் ஆகுது பண்ணுறப்ப எலக்ட்ரான்கள் இந்த பக்கம் இருந்து, அதாவது கேத்தோட்லேருந்து ஆனோடு நோக்கி நகருது. இப்போ ஹெச் ப்ளஸ் அயான் வந்து எங்கே போகுதுன்னு சொன்னால் லெட்டை நோக்கி போகுது. லெட்லேருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு இப்போ என்ன ஆகுது, ஆட்டமாக மாறும். வெறும் அதாவது ஹைட்ரஜன் அண்ட் ஆட்டமாக மாறும். அது லெட் சல்ஃபேட் உடன் வினை புரிந்து லெட் ப்ளஸ்ஸு சல்ஃபரிக் அமிலத்தை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய SO42-, இந்த SO42- பார்த்தீங்கன்னா லெட் ஆக்சைடு கூட வினை புரிந்து லெட் டை ஆக்சைடு ரெண்டு எலக்ட்ரானை கொடுத்து அது கூட வினை புரியும். அப்போ சல்ஃபேட் வினை புரிந்து ஹைட்ரஜனுடன் வினை புரிந்து சல்ஃபேட் கூட லெட் சல்ஃபேட்டுடன் வினை புரிந்து லெட் டை ஆக்சைடு ப்ளஸ் சல்ஃபரிக் அமிலத்தை கொடுக்கிறது. இப்போ இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரான், இந்த பக்கம் ரெண்டு எலக்ட்ரான், அதனால் மின்சுமை கரெக்டாக அமையாது. அப்போ லெட் அமில சேமிப்பு மின்கலத்தோட பயன்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நவீன காலத்தில் பேட்டரி கார்லெலாம் லெட் சேமிப்பு கலம் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின், அதாவது மெட்ரோ ட்ரெயின், இது வந்து இப்போ பேட்டரி பயன்படுத்துகிறாங்க. அதேமாதிரி மாறுதிசை மின் மாற்றி, அதாவது ரிஜிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டான்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கரண்டை சேமித்து கொண்டு போகிறதுல இந்த மின் மாற்றியில் இந்த லெட் சேமிப்பு கலன் பயன்படுகிறது. அடுத்ததாக அதே வந்து சார்ஜபிள் பேட்டரியில் லித்தியம் அயனி மின் சேமிப்பு கலன், இது ரொம்ப முக்கியமானது. நம்ம பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன்களில் முத கொண்டு எல்லாத்துக்கும் லித்தியம் அயனி மின் சேமிப்பு கலன் வந்துடுது. நேர்மின் முனை வந்து கிராஃபைட், அதே எதிர்மின் முனை கோபால் டை ஆக்சைடு. மின் பகுளி கரிம கரைப்பானில் கரைந்த லித்தியம் உப்பு. இப்போ மின் பகுளிம கரைப்பானில் கரைந்த லித்தியம் அயனி வச்சுருக்கோம். இதில் லித்தியம் அயனி வந்து கரிம கரைப்பான் வந்தது தான் பார்த்திங்கன்னா மின் பகுளியாக செயல்படுது. அடுத்ததாக இப்போ நேர்மின் முனையில் ஆக்சினேற்றம் அடைகிறப்ப லித்தியம் அயனி வந்து லித்தியம் வந்து லித்தியம் அயனியாக வந்து ஆக்சினேற்றம் அடையுது. அதே எதிர்மின் வாயில் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் கோபால் டை ஆக்சைடோட வினைபுரிந்து LiCOO2 கிடைக்குது. இப்போ இது ஒட்டுமொத்த வினை பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இங்கே இருக்கக்கூடிய லித்தியம் ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய லித்தியம் ப்ளஸ் கேன்சல் பண்ணுறீங்க, ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் நம்ம வந்து கேன்சல் பண்ணுறோம். ஸோ கேன்சல் பண்ணுறப்ப மொத்த வினை பார்த்தீங்கன்னா லித்தியம் ப்ளஸ் கோபால் டை ஆக்சைடு டு கிவ்ஸ் LiCOO2. இதை தான் இந்த படத்தில் பாருங்கள். ஸோ இந்த படத்தில் பார்க்குறப்ப எதிர்மின் வாய், இன்னொன்று நேர்மின் வாய். இப்போ இந்த எதிர்மின் வாயில் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கலர், அந்த மேலே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கோபால்ட் எது, ஆக்சிஜன் எது, லித்தியம் எதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த பக்கம் இப்போ அந்த கரிம கரைப்பான் மின் பகுதியில் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயனி இருக்குது. இது நேர்மின் வாய். நேர்மின் வாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட். இது வந்து தனி சிறப்பு உள்ள கிராஃபைட், அதாவது கோல்ஸ் இருக்கும், துளையிடப்பட்ட காப்பர். ஸோ இது சம்மந்தமாக ஒரு வீடியோ பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இந்த சைடு எல்லோ கலராக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கோபால், அது கூட ரெண்டு ஆக்சிஜன் சேர்ந்துருக்குது சிவப்பு கலரில். அதுக்கடுத்து இந்த பச்சை கலர் கூடியது லித்தியம் அயன். இதை செப்பரேட் பண்ணுறதுல எலக்ட்ரோலைட், அது கரிம கரைப்பான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிராஃபைட் இருக்குது, அது துளையிடப்பட்ட கிராஃபைட். ஏன் அப்படி இருக்குதுன்னு சொன்னால் அதில் லித்தியம் வந்து ஸ்டோர் ஆகிறதுக்காக. இப்போ ஒரு எலக்ட்ரோலைட் வழியாக இங்கே இருக்கக்கூடிய லித்தியம் அயன் இந்த பக்கம் ஊடுருவி வரும், ஆனால் எலக்ட்ரான்கள் அந்த பக்கம் ஊடுருவ முடியாது. இப்போ வெளியில் இப்போ பாருங்கள், இப்போ வெளியில் வந்து பேட்டரி வந்து ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எலக்ட்ரான்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேர்மின் சுமையை நோக்கி மூவ் ஆகி கிராஃபைட் எலக்ட்ரோடுக்கு வந்துடுது. இப்போ கிராஃபைட் எலக்ட்ரோடுக்கு அந்த எலக்ட்ரான்கள் பூரா போய் அந்த துளையிடப்பட்ட அந்த கிராஃபைட்டில் போய் இருந்துடுது. இப்போ என்ன ஆகுன்னு சொன்னால், இந்த பக்கம் இருக்கக்கூடிய லித்தியம் அயனி வந்து மின் பகுளி வழியே ஊடுருவி இந்த பக்கம் வந்துடும். இப்போ எலக்ட்ரான்கள் இந்த பக்கம் ஊடுருவ முடியாது, மின் பகுளி மட்டும் ஊடுருவி இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் கிராஃபைட்டில் வந்து அதை செட்டில் ஆன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடய நிலைப்புத்தன்மை ரொம்ப குறைஞ்சிரும், நிலைப்புத்தன்மை இருக்காது. இப்போ நிலைப்புத்தன்மை அடைவதற்காக என்ன ஆகுனா திருப்பி அந்த சைடே போக பார்க்கும். இப்போ பேட்டரியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது எந்த பக்கம் வேணால் உருளுன்றது இல்லையா. இப்போ என்னாகும், லித்தியம் அயனி பார்த்தீங்கன்னா மின் பகுளி வழியாக மறுபடியும் இதே பக்கம் சென்று விடும். இப்போ மின் பகுளி வழியாக லித்தியம் இந்த பக்கம் போனவுடனே என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரான்கள் திருப்பி அதே பார்த்தீங்கன்னா அந்த சைடு போய் செட்டில் ஆயிடுது. இப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த பக்கம் போகிறப்ப எலக்ட்ரான் மூவ் ஆகுது, அதேமாதிரி இந்த பக்கம் மூவ் ஆகுது. இப்போ கிராஃபைட் பார்த்தீங்கன்னா இது வேதிவினையில் ஈடுபடுமானா, ஈடுபடாது. ஏன்னா நிலைப்புத்தன்மை ரொம்ப அதிகம், அதனால் வேதிவினையில் ஈடுபடாது. இந்த மாதிரி வினைகள் நடைபெறும். அடுத்ததாக பயன்கள், இந்த பயன்கள் பார்த்தீங்கன்னா கைபேசியில் பயன்படுத்துகிறான், அதுக்கடுத்து மடிக்கணியில் பயன்படுத்துகிறாங்க, அதுக்கடுத்து கேமராவில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ அடுத்தபடியாக எரிசக்தியில் எரிபொருள் மின்கலம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அந்த எரிபொருள் மின்கலத்தில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூவல் செல் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஃபஸ்ட்டு பக்கம் இருக்கக்கூடியது அந்த ஆனோடு, அது வந்து நேர்மின் அயனி. அந்த பக்கம் இருக்கக்கூடியது கேத்தோடு, அது எதிர்மின் அயனி.
இப்போ இந்த சைடில் வரக்கூடிய ஹைட்ரஜன் எரிபொருளையும் ஆக்சிஜனையும் அதாவது ஏரையும் தொடர்ந்து நம்ம உள்ளே செலுத்துறதன் மூலமாக அங்கே எரிபொருள் மின்கலம் செயல்படும். இப்போ ஹைட்ரஜன் வந்து இந்த வழியாக நம்ம உள்ளே செலுத்துகிறப்ப அங்கே ஒரே ஒரு மெம்பரைன் இருக்குது, அந்த மெம்பரைன் ஹைட்ரஜன் உடஞ்சி ஹெச் ப்ளஸ் ப்ளஸ் எலக்ட்ரானாக பிரியும். இப்போ ஹெச் ப்ளஸ் அயனி மட்டும் அந்த மின் பகுதிக்குள்ளே அந்த மெம்பரைன் உடனே ஊடுருவி இந்த பக்கம் மின் பகுதிக்கு வந்துடும். ஆனால் எலக்ட்ரான் அந்த மின் பகுதியை ஊடுருவ முடியாமல், அந்த மெம்பரைன் வழியாக ஊடுருவ முடியாமல் இது வெளிச்சுற்றின் வழியாக அந்த பக்கம் போகும். இப்போ உள்ள அந்த மின் பகுதியில் வந்தக்கூடிய அந்த ஹெச் ப்ளஸ் ஆனது அந்த ஓட்டு இந்த பக்கம் இருந்து வரக்கூடிய அந்த ஓட்டு உடன் வினைப்பட்டு இப்போ வந்து எலக்ட்ரான் அந்த பக்கம் போயிடுச்சுனாலே என்னாகும்னா அங்கே வந்து மின்னோட்டம் உருவாக ஆரம்பிச்சிடும். இப்போ மின் பகுதியிலிருந்து வெளியில் வந்த அந்த ஹெச் ப்ளஸும் அந்த ஆக்சிஜன்லேருந்து உடஞ்சி வந்த ஆக்சிஜனும் அதிக வெப்பநிலையில் என்னாகுன்னா ரெண்டும் சேர்ந்து நீர்மூலக்கூட உருவாகும். இப்போ இந்த மாதிரி அதிகமாக தொடர்ந்து ஹைட்ரஜன் கேஸை ஃபுல்லாக செலுத்திக்கிட்டே இருக்கீங்க, ஏரையும் தொடர்ந்து செலுத்திக்கிட்டே இருக்கீங்க, அப்போ என்னாகுன்னா ஹெச் ப்ளஸ் வந்து மெம்பரைன் வழியாக ஊடுருவி மின் பகுதியில் வழியாக உள்ளே போயிடும். ஆனால் எலக்ட்ரான்கள் வந்து அந்த மாதிரி உள்ளே போக முடியாது. அப்போ எலக்ட்ரான்கள் வெளிவட்ட பாதையில் சுற்றும். அப்போ எலக்ட்ரான்கள் இங்கே நகர்தல் நடந்த உடனே என்னாகுனா மின்னூட்டம் வந்து பெறப்படும். இப்போ மின்னூட்டம் பெறப்பட்ட உடனே என்னாகுதுன்னு சொன்னால் இங்கே போகக்கூடிய அந்த மின் பகுதியிலிருந்து பல பக்கம் போகக்கூடிய ஹெச் ப்ளஸ் வந்து ஆக்சிஜனுடன் வினைப்பட்டு அதிக வெப்பநிலையில் என்னாகுதுன்னா நீர்மூலக்கூட வெளியில் வரும். அப்போ இந்த இதில் என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னு சொன்னால் மின்னூட்டமும் கிடைக்குது, நீரும் கிடைக்குது, அதே நேரத்தில் வெப்பமும் கிடைக்குது. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, எரிபொருள் எது ஹைட்ரஜன் கேஸ், அங்கே ஆக்சிஜனேட்டர் எது ஓ2. இப்போ இந்த பக்கம் கூடிய மின்வாய் கிராஃபைட்டு, அந்த பக்கம் கூடிய மின்வாய் மைனஸு, ஆனால் வினைபுரியா கிராஃபைட். அப்போ மின் பகுதி எதுன்னு சொன்னால் நீர்த்த கேஓஹெச். இப்போ என்ன விளைபொருள் நம்ம பார்த்தோம், நீர் கிடைக்குதுன்னு பார்த்தோம், மின்னாற்றல் கிடைக்குதுன்னு பார்த்தோம், அதே நேரத்தில் வெப்பமும் கிடைக்குது. அடுத்ததாக இப்போ நேர்மின் வினையில் என்ன வினை நடந்திருக்குன்னு சொன்னால் இப்போ ஹைட்ரஜன் கேஸ் ஆனது வந்து வினைப்பட்டு ஓஹெச்சோட அதாவது மின் பகுதியில் இருக்கக்கூடிய ஓஹெச்சோட வினைப்பட்டு நீர் மூலக்கூறு கொடுக்குது, அதே நேரத்தில் 4 எலக்ட்ரான்கள் வெளியில் வருது, இது ஆக்சிஜனேற்றம் நடந்திருக்கு. அதே எதிர்முனையில் வந்து ஒடுக்கமுனைகளும் அதே ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா நீர் மூலக்கூட வினைபுரிந்து 4 எலக்ட்ரான்களை உறிஞ்சி கொண்டு 4 கேஓஹெச்சாக மாறுகிறது. ரெண்டு வினைபடு பொருள், வினைபடு பொருள் விதை விளைபொருள் ரெண்டு நம்ம கேன்சல் பண்ணோம்னா அங்கே 4 எலக்ட்ரான், இந்த இதில் 4 எலக்ட்ரான் இருக்குது, அப்போ அதை கேன்சல் பண்ணுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 4 ஓஹெச், வினைபடு பொருளில் 4 ஓஹெச், அந்த பக்கம் வினைபடு பொருளில் 4 ஓஹெச். அப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுறோமா, ஒட்டுமொத்த வினை என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ப்ளஸ் 2 மோல்ஸ் ஆஃப் H2O கிடைக்குது. அதாவது 2 H2 ப்ளஸ் O2 கிவ்ஸ் 2 மோல்ஸ் ஆஃப் H2O. ஹைட்ரஜன் வாயு எரிச்சா எவ்வளோ ஆற்றல் கிடைக்குமோ அதே ஆற்றல் இதுக்கும் கிடைக்கும். இது சம்மந்தமாக ஒரு வீடியோ பார்க்கலாம். இப்போ ஹைட்ரஜன் வாயு எப்படி வினைபடுதுன்னு பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் கேஸ் சென்டர் ஆகுறது, இந்த பக்கம் ஹைட்ரஜன் கேஸ் சென்டர் ஆகுறது, இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆனோடு அது கேத்தோடு நடுவில் எலக்ட்ரோலைட், அதாவது மின் பகுளி. மின் பகுளி எதுன்னு சொன்னால் கேஓஹெச். இப்போ இந்த வழியாக ஹைட்ரஜன் வாயு நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம். அப்போ அந்த மஞ்சள் கலராக இருக்கக்கூடியது ஹைட்ரஜன், அந்த அது பக்கத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான். ஆனோட்டில் பட்டவுடனே என்னாகுதுன்னு சொன்னால் அது வந்து ஹெச் ப்ளஸ் அயனியாக மாறுது. இப்போ ஹெச் ப்ளஸ் அயனியாக மாறினோடனே எலக்ட்ரான்கள்லாம் வெளிவட்ட பாதையில் சுற்றுது. இப்போ உள்ள அந்த மின் பகுதி வழியாக அந்த ஹைட்ரஜன் அயனி இந்த பக்கம் வந்துடுது, ஆக்சிஜன் உள்ளே வந்து ஆக்சிஜன் இதுவும் சேர்ந்த உடனே அங்கே நம்மளுக்கு மின்னோட்டம் கிடைக்க போகிறது. இப்போ ஆக்சிஜனும் அந்த ஹைட்ரஜனும் அதிக வெப்பநிலையில் வினைபுரிந்து நீர் வாயுவாக வெளியில் போகுது. ஸோ இதுதான் அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூவல் செல்லில் முக்கியமான தத்துவம் ஹைட்ரஜன். ஆனால் இது தொடர்ந்து நடக்கணும்னா ஹைட்ரஜனும் ஹைட்ரஜன் வாயுவும் ஆக்சிஜன் வாயுவும் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக அரிமானம் அப்படின்றது பார்க்குறோம், அதாவது கரோஷன். இப்போ இரும்பு வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிச்சிருது, அதேமாதிரி கடலில் ஓடக்கூடிய கப்பல்கள் ஈஸியாக துருப்பிடிச்சிருது. அப்போ அந்த துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வேதியியலில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரும்பு ஈஸியாக துருப்பிடிக்குது, இல்லை பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா துருப்பிடிச்சிச்சுன்னா அது ஒரு மாதிரி பசுமை கலராக மாறும். அப்போ துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னா வேதி மாற்றங்களை நம்ம இங்கே வந்து பயன்படுத்தலாம். ஸோ அரிமானம்ன்றது ஈரப்பதத்தின் முன்னிலையில் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க செயல்முறையினால் உலோகங்கள் சீர்குலையும் நிகழ்வானது அரிமானம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இரும்பு இருக்குது, அந்த இரும்பு எவ்வளோ துருப்பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் பித்தளையில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள் ஆரம்பத்தில் இருக்குது நல்லா இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக துருப்பிடிச்சு அது முழுமையாக அந்த பசுமை கலராக மாறிடுச்சு. அதே மாதிரி இப்போ கைவிடப்பட்ட கப்பல் பார்த்தீங்கன்னா அது துருப்பிடிச்சு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அரிமானம். இந்த அரிமானம் தடுக்கிறதுக்கு எப்படி என்ன மாதிரி நடக்கிறதுன்னு அடுத்தடுத்து நம்ம பார்க்குறோம். இப்போ அரித்தலின் மின் வேதி வழிமுறை, இப்போ ஒரு இரும்பு கம்பி துருப்பிடிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஆனோடு இருக்கணும், கேத்தோடு இருக்கணும், ஒரு மின் பகுதி இருக்கணும். இப்போ கால்வானிக் மின்கலம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இது செட்டப் இருக்குது, இதுதான் ஆனோடு. இப்போ ஜிங்க்னு சொன்னால் ஆனோடு, காப்பர்னா கேத்தோடு, இதை நம்ம அப்படியே சொல்லிடலாம். ஆனால் இரும்பு துருப்பிடிக்கிறதுக்கு இது இயற்கையாகவே செட்டப்பாக அதுவாக அமைஞ்சிக்கிறது. இப்போ ஒரு இரும்பு கம்பி ஈரமான பகுதியில் இருக்குது, இல்லை தண்ணி சூழப்பட்ட பகுதியில் இருக்குன்னு வச்சுக்கலாம். நேர்மின் வாய்ப்பகுதி அந்த இரும்பு கம்பியில் சில
உடையப்பட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதிர்மீன் வாய்ப்பகுதியில் எதுவுமே இல்லை, அது நன்றாக இருக்குது. இப்போ இந்த இரும்பு கம்பி ஒரு தண்ணி சூழப்பட்ட பகுதியில் இருக்குதுன்னு சொன்னால், இப்போ நேர்மீன் வாய்ப்பகுதியில் ஆக்சிஜனோட அளவு கம்மியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ஆழமான பகுதியில் இருக்குது, அதனோட ஆக்சிஜன் அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்மீன் பவாய் பகுதியில் அங்கே வந்து மேலோட்டமாக இருக்கிற மேலே இருக்கிறதுனால அங்கே ஆக்சிஜன் பகுதி ஆக்சிஜன் வந்து அளவு அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஆக்சிஜன் குறைவான பகுதி வந்து நேர்மீன் வாய்ப்பகுதியாகவும் ஆக்சிஜன் அதிகமான பகுதி எதிர்மீன் வாய்ப்பகுதியாகவும் அதுவே இயற்கையாகவே அமைஞ்சிருது. அப்போ ஆணோடு தெரியும், கேத்தோடு தெரியும். அப்போ மின்பகுதி என்ன? இப்போ அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த கரைசல்கள் தான் எனது மின்பகுதியாக இருக்குது. நேர்மீன் வாய்ப்பகுதியில் ஆக்சிஜனேற்றம் நடையும். அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் அங்கே எஃப்இ ஆனது Fe2+ மாறும். ஏன் அங்கே ஆக்சிஜனேற்றம் அடையுதுன்னா அங்கே ஆக்சிஜன் ரொம்ப குறைவாக இருக்குது, அப்போ ஈஸியாக ஆக்சிஜனேற்றம் அடையும். அப்போ எஃப்இ ஆனது Fe2+ மாறி கண்கள் எதிர்மின் வாயு நோயை நோக்கி நகரும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எதிர்மின் வாயில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அங்கே ஹைட்ரஜன் அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிட்டு என்ன ஆகுதுன்னா அது நீர் மூலக்கூறாக மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக இப்போ அரித்தலின் வேதிமுறை, நம்ம இயற்கையாக நான் சொன்னேன் இல்லையா, இரும்பு துருப்பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கணும்னா கண்டிப்பாக நீரும் ஆக்சிஜனும் இருக்கணும். அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் இருந்தாவே போதும். இப்போ நீரினால் சூழப்பட்ட பகுதி அதிக அளவு கொண்ட பகுதி என்ன சொன்னோம்? எதிர்மீன் வாய். அதே நீரினால் சூழப்பட்ட குறைந்தளவு ஆக்சிஜன் கொண்ட பகுதி என்ன சொல்கிறோம்? நேர்மீன் வாய். இப்போ அடுத்ததாக ஆனோடில் எலக்ட்ரான்கள் வெளியேறும், ஏன்னா ஆக்சிஜனேற்றம் அடையும், அதனால எலக்ட்ரான் வெளியேறும். அப்போ எஃப்இ வந்து என்ன ஆகுதுன்னா Fe2+ மாறுது. இங்கே ஒரு எஃப்இ ஒரு Fe2+னா ரெண்டு எலக்ட்ரான் கிடச்சிருக்கும். இப்போ இப்படி மாறுறப்போ அதோட திட்ட EMF மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.44 வோல்ட். அதே கேத்தோடில் எலக்ட்ரான்கள் சேர்க்கும், இங்கேருந்து இங்கே இருக்க எலக்ட்ரான் அங்கே போய் அங்கே சேருது. அப்போ ஆக்சிஜன் அந்த ஹைட்ரஜனோட சேர்ந்து 4 எலக்ட்ரான் எடுத்து நீர் மூலக்கூறாக மாறிடுது. இப்போ 4H+2 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அந்த 2 ஆக்சிஜன் இருந்தால் கண்டிப்பாக 2 மூலக்கூறு ஆக்சிஜனாக வெளியில் போயிருக்கும், அதை வாட்டராக வெளியில் போயிருக்கணும். அப்போ 2 வாட்டராக வெளியில் போகணும்னா எத்தனை ஹைட்ரஜன் தேவைப்படுது? 4 ஹைட்ரஜன். அப்போ இங்கே 4 ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அப்போ எத்தனை எலக்ட்ரான் அதை அப்சர்வ் பண்ணியிருக்கணும்? 4 எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணியிருக்கணும், அதாவது உள்ளிழுத்து இருக்கணும். அதனால தான் அந்த ஆக்சிடேஷன் பாட்டில் ஒரு எஃப்இக்கு பதிலாக 2 எஃப்இ போட்டு 4 எலக்ட்ரான் போட்டு இதை வந்து நம்ம சமன் செய்கிறோம். இப்போ கேத்தோடில் அந்த ஓட்டு நீர் மூலக்கூறாக மாறுறப்ப அதை திட்ட EMF மதிப்பு எவ்வளோன்னு சொன்னால் 1.23 வோல்ட். இப்போ இது மொத்த வினைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளைபொருளில் இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான், வினைபடு பொருளில் இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான் கேன்சல் பண்ணுறோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய 2 எஃப்இ ஒரு O2 4H+ இதெல்லாம் சேர்ந்து 2 Fe2+ 2 வாட்டராக கிடைக்குது. இப்போ இந்த 2 EMF நம்ம ஆட் பண்ணுன்னு சொன்னால் ஆக்சிஜனேற்றம் ப்ளஸ் அதாவது E0 cell = E ஆக்சிடேஷன் + E reduction சொல்லி பார்த்தோம். அப்போ 0.44 + 1.23 வோல்ட் இப்போ சேர்த்திங்கன்னா அதோட E0 மதிப்பு +1.67 கிடைக்குது. அப்போ EMF மதிப்பு 1.67 வோல்ட்டு ப்ளஸில் கிடைக்குது. அப்போ E0 மதிப்பு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ ΔG-யோட மதிப்பு நெகட்டிவாக இருக்கும். அதனால் அந்த வினை என்ன சொல்லலாம்னா தன்னிச்சையான வினைன்னு சொல்லலாம். இப்போ அந்த Fe2+ ஆக்சிஜன் எஃப்இ ஆனது Fe2+ ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிருச்சு, ஆனால் அந்த Fe2+ ஆக்சிஜனோட வினை புரிந்து அங்கே Fe3+ மாறும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய 4H+ எப்படி வந்ததுன்னு சொன்னால், இப்போ துருப்பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னோம், நம்ம ஆக்சிஜன் நீர் இருக்கணும். அப்போ மாய்ஸ்டர்னு சொல்கிறோம். இப்போ மாய்ஸ்டரில் வெறும் இது மட்டுமே இருக்காது, கார்பன் டை ஆக்சைடு வேறு கேஸஸ்லாம் இருக்கும். இப்போ கார்பன் டை ஆக்சைடு ஒரு CO2 ஒரு நீர் மூலக்கூறு ஒரு H2 உடன் வினைபுரியும் போது கார்போனிக் அமிலத்தை தெரியும், H2CO3 கிடக்கும். அந்த H2CO3 இருந்து வரக்கூடியதான் அந்த 4H+. அந்த 4H+ வந்து Fe3+ மாறுது, ஃபெரஸ் ஃபெர்ரிக்காக மாறிடுது. இந்த ஃபெர்ரிக் வந்து திருப்பி நீர் மூலக்கூடன் வினைபுரியும் போது அங்கே Fe2O3.H2 கிடைக்குது. இதுதான் என்ன சொல்கிறோம்? துருன்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணுன்னு சொன்னால் ஃபர்தராக, அதாவது மறுபடியும் அது துருப்பிடிக்காமல் தடுக்கிறதுக்கு இது உறுதுணையாக உள்ளது. அரித்தலிருந்து பாதுகாக்கணும் எப்படி பண்ணலாம்? ஒன்று காலோனைசேஷன் பண்ணலாம், இல்லைன்னா பெயிண்டிங் பண்ணலாம், இல்லைன்னா சாக்ரிஃபேஷியல் ஆனோடு, இல்லைன்னா அல்லாய்ஸ் அதாவது நிறைய உலோகங்களை வந்து ஒன்று சேர்த்து நம்ம பாதுகாக்கலாம். இந்த மாதிரி ஒரு இரும்பை வந்து வேறு வேறு உலோகங்களோட சேர்க்குறப்ப அதோட அரிமானத்திறன் குறையும். இது ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலோகங்களை உலோக பரப்புகளின் மீது வர்ணம் பூசுதல். இப்போ ஒரு இரும்பு கம்பி இருக்குதுன்னு சொன்னால் அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஈஸியாக துருப்பிடிக்கும். இதே நீங்கள் அதில் வந்து வர்ணங்கள் நம்ம பூசணும்னு சொன்னால் அந்த துருப்பிடிக்கிறது கொஞ்சம் தள்ளி போகும், அதாவது துருப்பிடிக்க எளிதாக துருப்பிடிக்காது. அடுத்ததாக துத்தநாக முலாம் பூசுதல். துத்தநாக முலாம் பூசுதலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிங்க்குக்கும் இரும்புக்கும் ஆக்சிஜனேட்டர் பண்பை பார்க்குறோம்,
ஜிங்க்கு வந்து இரும்பை காட்டிலையும் ஆக்சிடேட்டர் பண்பு ரொம்ப அதிகம். இரும்பில் இந்த ஜிங்க் கோட்டிங் நம்ம பண்ணிட்டோன்னு சொன்னால் அது வந்து எளிமையாக அரிமானம் அடையாது, அரிமானம் நடக்கிறது தடுக்கப்படும். அதான் ஜிங்க் முலாம் பூசுதல் என்பது ஜிங்க் போன்ற உலோகங்களை கொண்டு இரும்பு மூலம் முலாம் பூசல் நடைபெற்றால் அரிமானம் நடைபெறாது. என்ன காரணம்னு சொன்னால் ஜிங்க் வந்து இரும்பை காட்டிலையும் மிகுந்த ஆக்சிடேட்டரி ஆகும். அடுத்ததாக ஸோ எதிர்முனை பாதுகாப்பு, அதாவது சாக்ரிஃபிஷியல் ஆனோட். இப்போ இதில் நேர்மின்வாய் எது, எதிர்மின்வாய் எது? இப்போ நேர்மின்வாய் பார்த்தீங்கன்னா ஜிங்க்கும் மெக்னீசியமும் எடுத்துக்கிறோம், எதிர்மின்வாயில் இரும்பு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு செட்டப் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இங்கே இரும்பு வந்து துருப்பிடிக்கிறது தடுக்கப்படுகிறது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க் மெக்னீசியத்துக்கு வினைதரன் ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்போ ஈஸியாக ரெண்டு எலக்ட்ரான்களை கொடுக்கும். இது ஆனோடாக எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இந்த பக்கம் கூடிய கேத்தோரில் பார்த்தீங்கன்னா வினைதரன் ரொம்ப குறைவு, அப்போ இதோட பார்த்தீங்கன்னா இது கேத்தோடாக எடுத்துக்கிறோம். இப்போ ஜிங்க்கு வந்து வினைதரன் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் அதிகமாக வெளியில் போகிறோம். இது ஒரு மண்பகுதியில் வச்சுட்டோன்னு வச்சுக்கலாம், இயற்கையாக மண்பகுதியில் கிடக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ பார்க்கணும் இரும்பு வந்து எலக்ட்ரான் வேகமாக என்ன துருப்பிடிக்க ஆரம்பிக்கும், அப்போ எலக்ட்ரான்கள் ஆக்சிடேட்டர் அடைந்து ரெண்டு எலக்ட்ரான்களை கொடுக்கும். இப்போ ஜிங்க் வந்து வினைதரன் அதிகமாக இருக்கிறதுனால இதுவும் ரெண்டு எலக்ட்ரானை கொடுக்கும். அப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரான்கள் என்னதாகுன்னா வேகமாக அந்த எஃப்இ பக்கம் போய் அந்த எஃப்இலிருந்து எலக்ட்ரான் லாஸ் ஆனதை இதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அப்போ எஃப்இ எஃப்இவாகவே இருக்கும். அதனால் இந்த கேத்தோட் பகுதி வந்து பாதுகாக்கப்படுகிறது. இதற்கு பேர் பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபிஷியல் ஆனோட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோடில் இப்போ ஜிங்க் வந்து இந்த பக்கம் ஆனோடாக இருக்குது, அயன் வந்து கேத்தோடாக இருக்குது. இப்போ ஜிங்க் வினைதரன் அதிகம்னால எலக்ட்ரானை வேகமாக எளிதாக வெளியில் விடும். அதே மாதிரி அயன் வந்து எலக்ட்ரானை வெளியில் விடும். இப்போ இயற்கையாக இருக்கிறப்ப இப்போ இந்த ஜிங்க் அயன் வந்து ரெண்டு எலக்ட்ரானை கொடுக்குறப்ப இந்த ஜிங்க் ரெண்டு எலக்ட்ரான் கொண்டு போய் அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடுது. இப்போ ஜிங்க் ஆனது அப்படியே வந்து குறைஞ்சி போயிடும், ஆனால் இரும்பு வந்து அங்கே வந்து துருப்பிடிக்காததை தடுக்கப்படுது. அப்போ இங்கே ஆனோடாக எடுத்துக்கிறது வந்து கரைஞ்சிரும், கேத்தோடில் இருக்கிறது பாதுகாக்கப்படும். அடுத்ததாக நடக்காமல் தடுப்பதற்காக பேசிவேஷன் ப்ராசஸும் பயன்படுத்தலாம், அதாவது செயலறுத்தல். அதாவது உலோகத்தில் வந்து ஒரு இரும்பு மெட்டலோ இல்லை வேறு ஒரு உலோகமோ எடுத்துக்கிறோம், அந்த அடர் HNO3 கரைசலை நம்ம வேகமாக அதில் செலுத்தும் போது என்னாகுன்னு சொன்னால் HNO3 வந்து ஆக்சிடேட்டர் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ உலோகத்துடன் வினை புரிந்து ஒரு பாதுகாப்பான அடுக்கை உருவாக்கும். அப்போ அந்த பாதுகாப்பான அடுக்கை உருவாக்கும் போது அங்கே வந்து துருப்பிடுத்தல் வந்து நடைபெறாமல் தடுக்கப்படும். அடுத்ததாக உலோக கலவை உருவாக்கம். இப்போ ஒரு இரும்பு துருப்பிடிக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணலாம், குரோமியம் நிக்கல் இந்த மாதிரி அலாய்ஸ் கூட சேர்ந்து, அதாவது உலோகக்கலை கூட சேர்ந்து நம்ம ஒரு ஒரு உலோகங்கள் நம்ம தயாரிக்கும் போது துருப்பிடித்தல் தடுக்கப்படும். அதாவது இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அயன் குரோமியம் சேர்ந்த உலோகக்கலவை, அதை தான் நான் சொல்லலாம் துருப்பிடிக்காத எஃகுன்னு சொல்லுவோம். அடுத்ததாக இப்போ மின்வேதி வரிசை இல்லைனா எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக்சிடேசிங் ஏஜென்ட், அதாவது வலிமை மிகு ஆக்சிடேட்டரிகள். அதே இந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா லித்தியம், எல்ஐ ப்ளஸ் சொல்லக்கூடாது லித்தியம், இது வலிமை மிகு ஆக்சிஜன் ஒடுக்கிகள். இப்போ மேலே இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய திட்ட மின்னழுத்த மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா அதிகமாக இருக்குது, ப்ளஸில் இருக்குது. அதே கீழே இருக்கக்கூடிய லித்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா திட்ட மின்னழுத்த மதிப்பு ரொம்ப குறைவாக இருக்குது, மைனஸில் இருக்குது. இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மைனஸில் இருந்துச்சுன்னா என்ன, ப்ளஸில் இருந்தால் என்ன, ப்ளஸில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது டாப்பில் இருந்துச்சுன்னு சொன்னால் வலிமை மிகு ஆக்சிடேட்டரிகளாக இருக்கும், குறைவாக இருந்து கீழே இருந்துச்சுன்னு சொன்னால் அது வலிமை மிகுந்த ஆக்சிஜன் ஒடுக்கிகளாக இருக்கும். அடுத்ததாக மின்வேதி வரிசை, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஈநாட் மதிப்பு எதுக்கு அதிகமாக இருக்கோ அது ஆக்சிடேட்டரிகளாக இருக்கும், அரிமானம் அடையும் திறன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதே இநாட் மதிப்பு பார்த்தீங்கன்னா E0 மதிப்பு வந்து ரொம்ப 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 குறைவாக இருக்குது, மைனஸில் இருக்குன்னு சொன்னால் அது வலிமை மிகு ஆக்சிஜன் ஒடுக்கிகள், அரிமானம் அடையும் திறன் ரொம்ப அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட்ரஜனோட திட்ட EMF மதிப்பு பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைனஸ். திட்ட ஹைட்ரஜன் மதிப்பு 0 இருக்கிறதுனால அது என்ன சொல்லணும், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் மதிப்பு 0, அதனால் இது என்ன சொல்லணும்னா ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோன் சொல்லுவோம். அதேமாதிரி ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே மைனஸில் இருக்குது, ஸோ மைனஸில் இருந்துச்சுன்னு சொன்னால் என்னவாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்கிறது பாருங்கள் எல்லாமே ப்ளஸில் இருக்குது, மேலே மைனஸ் எல்லாமே மைனஸு, அந்த ஹைட்ரஜனுக்கு கீழே இருக்கக்கூடியது அனைத்துமே ப்ளஸ். இப்போ மேலே இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாமே ஆனோடிக் எலக்ட்ரோடாக பயன்படுத்த முடியும், ஏன்னா நெகட்டிவ் மதிப்பு இருக்கிறதுனால. ஸோ கீழே இருக்கிறது எல்லாமே ப்ளஸ்ஸுனால அது கேத்தோடிக் எலக்ட்ரோடாக நம்ம பயன்படுத்த முடியும். அடுத்ததாக மின்வேதி வரிசையில், மின்வேதி வரிசையில் இப்போ ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க, அது சம்மந்தமாக வினாக்கள் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து நீட்டில் அதிகமாக கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பர் 2+ காப்பர் ப்ளஸ்ஸாக மாறுது, அதே SN4+ SN2+ மாறுது, 2H+ ஹைட்ரஜன் வாயுவாக மாறுது, ஜிங்க் 2+ ஜிங்காக மாறுது, அதோட திட்ட EMF மதிப்பு
ஒன்று ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த இதில் கொஷினில் பார்த்தீங்கன்னா வரிசைப்படி கொடுக்க மாட்டாங்க, வேறு மாதிரி கொடுப்பாங்க. நான் இந்த இதில் வரிசைப்படி கொடுத்துருக்கேன். 0.15 வோல்ட், அதுக்கடுத்து குறைவா, அதுக்கடுத்து குறைவா, அதுக்கடுத்து மைனஸில் இருக்குது. இப்போ இது என்ன சம்மந்தமாக கொஷின் கேட்பாங்கன்னு சொன்னால், இப்போ இதில் இருக்கிறதுலே அதிக அதை வலிமை மிகு ஆக்சினேட்டரி எண்ணிகள் வலிமை மிகு ஆக்சினேட்டிகள் எதுன்னு கேட்டாங்கன்னா, நம்ம ப்ளஸ்ஸில் பார்க்கணும். அந்த ப்ளஸ்ஸில் அதிகமாக யார் இருக்காங்களோ அவங்க சொல்லணும். சரி, அவங்கள வந்து காப்பர் ப்ளஸ்ஸாக சொல்கிறதா இல்லை காப்பர் 2+ சொல்கிறதானா, அதுக்கு லெஃப்டில் இருக்கிறத தான் சொல்லணும். காப்பர் ப்ளஸ்ஸாக சொல்லிடக்கூடாது, காப்பர் 2+ அதை தான் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வலிமை மிகு ஆக்சினேட்டரிகள்னா காப்பர் 2+. சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இதிலே வந்து வலிமை மிகு ஆக்சிஜன் ஒடுக்கிகள்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னால், மைனஸில் எது கம்மியான மதிப்போ அதை பார்க்கணும். ஸோ கம்மியான மதிப்பு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது ஜிங்க்கு. அப்போ இதில் லெஃப்ட்டை சொல்லணுமா ரைட்டை சொல்லணுமான்னு சொன்னால், நான் பாக்ஸ் பண்ணியிருக்குது ரைட்டில் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஜிங்க் 2+ தான் நீங்கள் சொல்லணும். சரி, அதாவது ரைட்டில் பாக்ஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து ஜிங்க்கை தான் நம்ம சொல்லணும், ஜிங்க் 2+ கிடையாது. அடுத்ததாக ஜிங்க் வந்து எதை ஒடுக்கும்னா, கீழே இருக்கக்கூடிய அதாவது மின்வேதி வரிசையில் கீழே இருக்குது அதோட லெஃப்டை கீழே ஒடுக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ ஜிங்க் வந்து எதை ஒடுக்கும்னு கேட்டாங்கன்னு சொன்னால், ஜிங்க்குக்கு மேலே இருக்கக்கூடிய லெஃப்டை பாருங்கள், H+ ஒடுக்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய SN4+ ஒடுக்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய Cu2+ ஒடுக்கும். அடுத்த வினா பார்த்தீங்கன்னா, எதை அதாவது H2 வந்து எதை ஒடுக்கும், வெறும் H2 எதை ஒடுக்குன்னு கேட்டிருக்காங்க. H2 வந்து எஸ் அதுக்கு மேலே, இப்போ ஜிங்க் 2+ ஒடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்காது, ஏன்னா அதை விட குறைவான மதிப்பு. இப்போ H2க்கு வந்து 0.00, அப்போ அதுக்கு அதிகமான மதிப்பு இருக்கக்கூடிய SN4+ ஒடுக்கும், காப்பர் 2+ ஒடுக்கும். அதுக்கடுத்து H2 எதை ஒடுக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ H2 அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜிங்க் 2+ ஒடுக்காது, அதுக்கு மேலே இருக்கிறது தான் ஒடுக்கும், கீழே இருக்கிறத ஒடுக்காது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, H2-வினால் ஆக்சினேற்றம் அடைவது எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ H2 இருக்குன்னு சொன்னால் அதுக்கு நேரம் ஆக்சினேற்றம் அடைவது ஜிங்க் மட்டும்தான் ஆக்சினேற்றம் அடையும். ஆக்சினேற்றம்னால இந்த பக்கம் கூடிய ரைட்டை சொல்கிறீங்க. ஸோ இதே வந்து ஒடுக்கும்னு சொன்னீங்கன்னா அந்த பக்கம் சொல்லணும். இன்றைய கிளாஸில் பார்த்தீங்கன்னா துணை மின்கலங்களை பற்றி பார்த்தோம். துணை மின்கலத்தில் லெட் ஆசிட் மின்கலம் சேமிப்பு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரி. இந்த ரெண்டு பேட்டரியும் பார்த்தீங்கன்னா சார்ஜும் பண்ணிக்கலாம், டிசார்ஜும் பண்ணிக்கலாம், அதாவது ரீயூசபிள் பேட்டரியாக இருக்குது. இப்போ இதோட தத்துவங்கள், நேர்மின்வாய் எதிர்மின்வாய் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்தபடியாக மின்சக்தியில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா எரிபொருள். அந்த எரிபொருள் மின்சக்தியில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எப்படி செயல்படுது அதை ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். அதில் நேர்மின்வாய் எதிர்மின்வாய் இது எப்படி இருக்குது, ரெண்டையும் தொடர்ந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப எவ்வளோ மின்சக்தி கிடைக்குது அதை நம்ம பார்த்தோம். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா அரிமானம் நடக்குது, அந்த அரிமானத்தை எப்படி நம்ம தடுக்கலாம், அந்த அரிமானத்தை வந்து அதோடய வேதியிலோட பங்கு என்ன, அரிமானம் எவ்வாறெல்லாம் நடக்குது, அதை எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். அதுக்கடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா வேதி மின் வரிசையில் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆனோடிக் பகுதி எது, கேத்தோடிக் பகுதி எது, அந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட பயன்படுத்தி EMF-ஐ நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து அது சம்மந்தமாக கேட்கக்கூடிய நீட் கொஸ்டின்களை பார்த்தோம். நன்றி மாணவர்களே, இதுவரை கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.